நான் எதுக்கும் ரெடிடா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் நிக்கிறாரு பிரதீப பொறுத்தளவுல சில தடுமாற்றங்கள் இருக்குது கண்டிப்பா இந்த வாரம் கமல் சார் எபிசோடுக்கு அப்புறமா ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல அர்ச்சனாவோட புலம்பல்களை தான் காட்டுறாங்க அப்படினே சொல்லலாம் வல்காடா வந்த அர்ச்சனாவை பொறுத்தளவுல நிறைய இடங்கள்ல அல்றத பாக்குறோம் அவங்க கேட்கிற கேள்விகள் சரியா இருந்தாலும் வள வள கொலகொலான்னு பேசுறது பலருக்கும் இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம் இந்த பிரமோ பொறுத்தளவுல கானா பாலா அர்ச்சனா இந்த மூணு பேரும் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா அர்ச்சனா என்ன என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப இருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற 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 காரணங்களை சொல்லி ஸ்மால் ஸ்மால் பாஸ் போட்டிருந்தா பரவாயில்ல அப்படி அது ஃபேர் கேம் கேம் இவங்களை பொறுத்த பொறுத்த வைல்ட் கார்டு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம போட்டது தான் இது எனக்கு பிடிக்கல மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஆமாமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் நம்ம இந்த வேலைகளும் பண்ணணும் டாஸ்க்கும் அதுக்கு அர்ச்சனாவை அர்ச்சனா நான் எதுக்கு வேலை பார்க்கணும் அவங்க எல்லாம் எல்லாரும் வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நான் மட்டும் எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படிங்கமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கானா பால பொறுத்தளவுல சரிமா பிக் பாஸ் வீட்ல இருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாரு அதுக்கு அர்ச்சனாவை பொறுத்தளவுல நான் ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்தா அவங்க கூட சேர்ந்து பேசியிருப்பேன் அவங்க கூட சேர்ந்து பன் பண்ணிருப்பேன் சோஃபால எல்லாம் உட்கார்ந்துருப்பேன் வந்த உடனே என்ன சோஃபால கூட உட்கார வைக்கல சமமான போட்டியாளர கூட நினைக்காம என்ன தூக்கி ஸ்மால் பாஸ் வீட்ல போட்டாங்க என்னால ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்க முடியாது எனக்கு இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்தளவுலயும் வயல்காடா வந்த எல்லா போட்டியாளர்களையும் முதல் வாரத்திலேயே ஒன்னடியா ஸ்மால் பாஸ் வீட்டுல போட்டது கேப்டனா இருந்த பூர்ணிமா செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதுக்காக அர்ச்சனா சொல்ற மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு அடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்க வந்து செல்ல பிள்ளையா வளர்ந்துருக்காங்க வேலை எதுவுமே செய்ய முடியல தெரியல தெரியலப்பா செய்ய முடியலப்பான்னு சொல்றது வேற என்னால இங்க இருக்க முடியாது நான் பன் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறது என்ன அளவுல இவங்க வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை புரிஞ்சிக்காம உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் அர்ச்சனாவுக்கு இருந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூடும் இருக்குது இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸும் வெளியே போயிடும் அப்படியே சொல்லலாம் அர்ச்சனாவை பொறுத்த அளவுல ஒழுங்கா கேமை கேம பார்த்து விளையாண்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எதுக்கு அழாம விசித்ரா கிட்ட எப்படி சண்டை போட்டாங்களோ அப்படி தைரியமா சண்டை போடலாம் அதுக்காக பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசணும் பேசி முடிச்சாச்சுன்னா நிப்பாட்டணும் அது வந்து அர்ச்சனா கிட்ட இல்லவே இல்ல விசித்ரா சண்டையில கூட நம்ம எல்லாம் கேட்கும் போது செம இரிட்டேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுல மாயா கேப்டன் ஆகினாங்க அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா மறுபடியும் ஸ்மால் பாஸ் வீட்டுல தான் இருக்க போறாங்க அதுக்காக என்ன சண்டை போட போறாங்க எவ்வளவு நேரம் உட்காந்து